Hey guys, good evening. So இன்னைக்கு 5th of April and காலையில உட்கார்ந்தது ஈவினிங் ஒரு 8 o'clock தான் எந்திரிச்சிருக்கேன். அவ்வளோ ஆஃபீஸ் வேலை வந்து இருந்தது, ப்ளஸ் வந்து I got my period. So I'm so happy. வந்தா பிரச்சனை, வராட்டி பிரச்சனை. Women's only understand this problem. இந்த periods problem வரலன்னா அது ஒரு பிரச்சனை, வந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை. ஸோ April 5th உங்கள் எல்லா பேருக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஷிகாவும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. கேண்ட்லலாம் கொளுத்திட்டு கரெக்டாக 9 o'clock வந்து லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணுறதுக்காக அவள் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. ஸோ அது அவளுக்காக அவள் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு நான் ஒன்றுமே சமைக்கலை, எல்லாமே கோகுல் தான் சமைச்சாங்க. ரைஸு அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருக்காங்க. பட் நான் சாப்பிட போகிறதில்ல. எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது நல்லா டேஸ்டாக சாப்பிடும் போலே இருந்தது. இப்போ ஃபோக்கஸ் எஸ். ஸோ கொஞ்சமாக வந்து கேரட் பீன்ஸ் இருக்குது, அப்புறம் கொஞ்சமாக இந்த பாஸ்தா இருக்குது, ஸோ கொஞ்சம் இதுவும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நேற்றுக்கு தான் என்னோடய கோசிஸ்ட் அம்மும் பாஸ்தா ஏதோ செய்ய போகிறோம் அப்படிலாம் சொல்லும்போது எனக்குமே டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ மிஷிக்கு அவ்வளோ பிடிக்காது, அதனால நான் இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா வைக்க போகிறேன், வித்தவுட் எனி மைதா ஆர் வித்தவுட் எனி சீஸ். அவ்வளோதான். ஸோ இந்த காலையிலேருந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். இன்னும் லேப்டாப் ஓப்பனாக தான் இருக்குது. இன்னும் என்னோடய இஷ்யூஸ் கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் முடியல. ஆனாலும் வேறு வழி இல்லையே, என்னால் I have to get up. So ஆனாலும் வேறு வழி இல்லை. ஓவரா. So there you go, the lights. எல்லாரும் நம்ம வீடு தான் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. When I get older, I will be stronger. எங்கள் வீட்டில் 5 நிமிஷம் முன்னாடி எல்லாம் 2 minutes முடிஞ்சிச்சு. ஸோ இது எவ்வளோ நேரத்துக்கு 10 minutes-ஆ? 9 minutes-க்கு அங்கே அப்படி நிற்கணுமா? அதுக்குள்ளே கண்டிப்பாக எல்லாம் கேண்டில்ஸ் உருகிரும். ஸோ எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க, என்னன்னா இவங்க மட்டும் இவ்வளோ பெரிய ஆகோஷமாக பண்ணிகிட்ருக்காங்கன்னா. நோபடி ஹஸ் இனிஷியேட்டட். இவங்க 2 பேரும் மட்டும்தான் ஓவராக சீன் போட்டுட்ருக்காங்க. Wow, it looks beautiful. லைட் ஆஃப் பண்ணுங்க. அப்புறம் நான் யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன், அப்புறம் நீங்க மட்டும் லைட் ஆஃப் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டோம்மா. ஆனா அங்க மட்டும் ஆஃப் பண்ணல, எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இதோ இருக்காங்க பாருங்க, அங்க டார்ச் அடிக்குறா. கீழே லைட் இருக்க கூடாது, மெயினும் இருக்க கூடாது. You can see that. What? I can see some designs over there. So idhila po vandu na beans, carrot, garlic, konjama boiled கார்ன் இருந்தது, அதுவும் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய பாஸ்தாவில் நிறைய காய் இருக்கும், அது வந்து நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து சாட்டை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து சாஸ் எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ இதே பேனில் நான் அந்த சப்பாத்தி மாவு இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒரு கை எடுத்துக்கேன் சப்பாத்தி மாவு இவ்ளோண்டு. இது வந்து தட் இஸ் nothing but நம்மளோட wheat flour. एक्चुअली मैदा தான் போடுவாங்க. இது மட்டும் போட்டு லைட்டா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பச்சை வாச போற வரைக்கும் இது வறுத்து எடுக்கணும். வறுத்துட்டு இதுல மில்க் ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். தட்ஸ் இட். கொஞ்சமா நான் தண்ணி ஊத்தி தண்ணி கூட ஊற்றுவேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து மில்க் போட வேண்டாம். மில்க் ஊற்ற போகிறேன். நல்லா இது கலக்கி நம்ம லம்ஸ் எல்லாமே நம்ம கலக்கலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற பாஸ்தா வந்து இந்த ரிப்பன் ஷேப்பில், இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஐ கெஸ் ரிப்பன் பாஸ்தா தான். நீங்கள் வந்து வீட் फ्लोर से पास्ता कूड़ा ओके मिलट्सलिए कल सेलव पड़ो ई मीन ई हेव टू फिनिश दिस पड़िटे कुछ तणी ऊपर ना लेट मी ऐड सम वाटर और कप वाटर पट्टे ना इतनी नम्बर किलरिटे वरण ना कुछ तिका समय नम्बर एल्तें கொஞ்ச நேரம் வச்சலாம். கொஞ்சம் லிக்விடியா இருக்கணும், இல்லனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ரொம்ப கட்டி ஆயிடும். சோ இதுல மசாலாஸ்ல பாத்தீங்கன்னா ஒண்ணும் வராது, ஜஸ்ட் பெப்பர் அகார்டிங் டு யுவர் டேஸ்ட். நான் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுருக்கேன். அப்புறம் இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்ப். ओके इतकूड उंग टेस्ट पट्टुक्कलाम पिडिच्च मादिरी सॉस थिकनेस कोंजम कूड रिच्चा वेणुमना अदुक्कु तगुंद मादिरी क्रीमिया वंदु नींगा चीज़ पट्टुक्कलाम. सेप्पु नान इदुला पास्ता पोड पोरेन. ओप्स एंड इनोड काई पोड पोरेन. நம்ம பாஸ்தா ரெடி. சோ ஃப்ரிட்ஜ்ல நான் பாக்கும்போது கொஞ்சம் இது சீஸ் இருந்தது, இது போடலனாலும் செமையா இருக்கும். சரி ஓகே இருந்தது, அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் சால்ட்டே போட மறந்துட்டேன். போட்டேனே. salt போடலாம். let me add a little bit little because நம்ம cheese போட்டுறோம். so நம்ம ஒரு little wow it's ready. now இப்போ plating பண்ணலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்காக ஏதாவது சமைச்சிருக்கேன். ஓகே பட் உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு சாப்பிடணுன்னே மனசு இல்லை. ஐ மீன் ரொம்ப டயர்டாக இருக்கு. காலைல அவ்வளோ வலிக்கிறதுனால ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால யூ ஃபீல் ஒன்லி டு ஸ்லீப். ஆனால் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஏதாவது சமைக்கிறதோ ஏதோ அந்த மாதிரி வேலை பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல. ஸோ அப்படி தான் நான் நினச்சேன், சரி இது வச்சிடலாம் அப்படின்னா. ஓகேவா இருக்குது. நாட் குட் நாட் பேட், ஓகேவா இருக்குது. எனக்கு என்னென்னா ஆக்சுவலாக பாஸ்தா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் அரைகுறையாக வேக வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு எனக்குமே தெரியாது. என் சிஸ்டர் அம்மு தான் சொன்னான். பட் அதுதான் எனக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். பட் அதர்வைஸ் இட் இஸ் குட். இந்த மாதிரி பாஸ்தா அந்த நீட்டமாக இருக்குமே, அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்களே, நீட்டமாக இருக்கிற ஒரு பாஸ்தா, இந்த மாதிரி பாஸ்தா, அப்புறம் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற ஒரு பாஸ்தா, எனக்கு அதனால தான் இந்த மெக்ரோனி தான் பிடிக்கும். பிகாஸ் டக்குன்னு வெந்துடும். இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் இது வந்து ரொம்பவும் வேகக்கூடாதான். அப்படி நம்ம வந்து ஸ்பூனால் கட் பண்ணும்போது அது கட் ஆகிடணும். அதுதான் அதோட வேகிற ஒரு ஸ்டேஜ் போகிறேன். டேஸ்ட். நான் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் வாக் பண்ணலாம் இருந்துச்சு. கால் ரொம்ப அழிக்குது. முடிஞ்சால் மாடி போவேன், இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு அப்படி படுத்துடுவேன். அம்மாட்ட கொஞ்சம் பேசுவேன், அப்படி படுத்துடுவேன். ஆல்வேஸ் ரிக்வயர்ட். நம்மளுக்காகவும் எப்பயாவது சமைச்சு சாப்பிடணும். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் நான் அவ்வளோ ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால சில பேர் நான் எனக்கு வைக்க மாட்டேன், அதனால் என் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைக்கும் வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு பெர்செப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்காக நான் சமைக்கிறதே எனக்காக இல்லை, அவங்களுக்காக தான். அண்ட் ஐ லைக் குக்கிங், பட் ஐ டோன்ட் லைக் எலாபரேட் குக்கிங். ஐ திங்க் யூ ஆல் காட் மை பாயிண்ட். எஸ், ஒன் மோர் திங். வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி இந்த பேங்கிள்ஸ்லாம் எடுத்து போடுறேன். ஒரு நாள் ஒரு பேங்கிள்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த சீ கிரீன் பேங்கிள்ஸ் எனக்கு ரொம்ப வேர்க்குது. நான் ஃபேன் போட்டுட்டு பேசிட்டேன்னா யூ ஆல் காண்ட் ஹியர், அதனால தான் நான் ஃபேன் போடுறேன். அப்புறமா அவங்கள்ட்ட பேசுகிறேன். ஓகே, தென் சாப்பிட்டுட்டு ஐ வில் அப்டேட் யூ ஆல் இஃப் ஐ ஆம். இல்லைன்னா நாளைக்கு சந்திக்கலாம்.